ஒரு 7 ஆண்டு காலமா வெளிநாட்டு வேலை இருந்தாலும் இயற்கை உழவு மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு காரணமாகவும் ஒரு சுயதொழில் செய்யணும் அப்படிங்கற ஒரு நோக்கத்துக்காகவும் நம்மாழ்வார் ஐயா அந்த கால கட்டத்துல 2012 13 அந்த கால கட்டத்துல ஐயாவினுடைய முன்னெடுப்பு விழிப்புணர்வின் காரணமா இயற்கை விவசாயத்துல ஆர்வத்தோட 2015ல நம்ம திரும்ப தமிழ்நாடு வந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துறோம் அதுல சொந்தமா ஒரு 4 ஏக்கர் இருக்கு 4 ஏக்கர் முந்திரி மத்த ஒரு 15 ஏக்கர்ல நம்மளுடைய மரபு நெல் ரகங்கள் எள்ளு கம்பு திணை கேழ்வரகு சாமை குதிரைவாளி உளுந்து நம்மளுடைய மரபு மல்லாட்டன் சொல்லுவோம் அந்த பகுதியில் மல்லாட்டன் சொல்லுவோம் நிலக்கடலை அதுல ராமதாடி கொடிமல்லாட்டை குத்துமல்லாட்டை இந்த மாதிரியான மரபு ரகங்களை மீட்டெடுத்து இந்த வட்டாரத்தில் இந்த மரபு விதைகளை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம் அதே சமயம் இதை பயிர் செய்து பரவலாக்கவும் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆண்டும் விதை திருவிழா நடத்துகிறோம் இதில் நம்ம குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளைவிச்சு பொருட்களை விளைவிச்சு அதை வந்து மதிப்பு கூடுதல் சம்மந்தமாக இது பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம முந்திரி வந்து நம்ம என்னுடைய ஊர் முந்திரி சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால இது முந்திரி நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணுறோம் இது வரைக்கும் முந்திரியில் ரசாயனங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து தெளித்து தான் முந்திரி சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ஒரு மாற்றாக நம்ம வாயால் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம செயல்பாட்டின் மூலியமாக தான் நம்ம வந்து அது செய்து காமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம வந்து களத்தில் இறங்கி முந்திரியை 100% இயற்கை முறையில் பண்ணுறோம் ஒவ்வொரு இடுபொருளுமே நம்மளுடைய பண்ணையிலேயே நம்மளுடைய நிலத்திலேயே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள் நம்ம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இலைத்தழைகளை மட்டும் வச்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஊட்டத்துக்காக இடுபொருட்கள் வந்து நாமளே வந்து தயார் பண்ணுறோம் அதை முன்மாதிரியாக இப்போ 4-5 ஆண்டு காலமாக அந்த முந்திரியை நம்ம வந்து 100% இயற்கை முறையிலே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த முந்திரியில் வந்து என்ன ஒரு இடர்பாடு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வருமுன் காப்போம் தான் அந்த வருமுன் காப்போம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம வந்து கண்டிப்பாக செய்தாகணும் அப்படி இல்லை அப்படின்னா இதை நோய் முந்திரியில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறது சிரமம் இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டமிட்டு வேலை செய்யணும் இந்த திட்டமிட்டு வேலை செய்கிறதுல ஏதோ ஒன்று தவறுச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு விளைச்சலில் இருக்கும் அப்போ அது பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அப்போ இயற்கை விவசாயமே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையாக தான் நம்ம செய்யணும் அப்படி செய்யும் பொழுது மிகச்சிறப்பாக வந்து இதில் வந்து நமக்கு வந்து விளைச்சலை கொடுக்குது அதே சமயம் இதை வந்து எந்த மாதத்தில் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆடி மாதத்துலேருந்தே நம்ம இதை வந்து தொடங்கணும் ஆடி மாதத்தில் முந்திரியை கழிக்கிறதுலேருந்து எருவடிக்கிறதுலேருந்து அங்கே முந்திரியை சுத்தம் பண்ணுறதுலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும் அதே சமயம் நம்மளுடைய அமுத கரைசல் பஞ்சகாவியா மீனமிலம் இப்படி நுண்ணுயிர் கொண்ட இடுபொருட்களை மழை பெய்யும் காலத்தில் முந்திரியினுடைய வேர் போன்ற பகுதிகளை நம்ம வந்து இடும்பொழுது அது நுண்ணுயிர் வந்து அந்த நிலத்தில் பெருகி அந்த முந்திரிக்கு வந்து ஊட்டத்தை வந்து கொடுக்குது இந்த வேலையை செய்யாமல் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் வெற்றி அடைய முடியாது அதனால் இந்த அடிப்படை வேலைகளை அவசியம் செய்யணும் பூச்சி கட்டுப்பாட்டுக்காக நம்ம வந்து பூச்சி விரட்டிகள் வந்து இது பண்ணணும் அதே சமயம் அமுத கரைசல் அமுத கரைசலை ஒரு தை மாதத்துக்கு அப்புறம் 10 நாளைக்கு ஒரு முறை முந்திரியில் தெளித்தாலே பூச்சி வந்து கட்டுப்படும் ஆனால் இதை தெளிக்காமல் விட்டோன்னா சூரநோயின்னு சொல்லக்கூடிய சூறை ஓடிடும் முந்திரி அதாவது குருத்துக்களை வந்து தாக்கி முந்திரியினுடைய வளர்ச்சியே ஒட்டுமொத்தமாக வந்து அழிச்சிடும் அப்போ அது ரெண்டாவது தடவை வந்து குருத்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுத்தும் ரசாயனத்தில் அது உடனடியாக கட்டுப்படுத்தி விளைச்சல் கொண்டு வர முடியும் ஆனால் இயற்கை விவசாயத்தில் இது முன்னெச்சரிக்கையாக செய்யும் பொழுது தான் இது சிறப்பான ஒரு விளைச்சலை வந்து நமக்கு எதிர்பார்க்க முடியும் ஆக மொத்தம் இயற்கை விவசாயத்தில் திட்டமிட்டு வேலை செய்யணும் அப்படி திட்டமிட்டு வேலை செஞ்சோம்னா மிகச்சிறப்பாக இருக்கலாம் முந்திரியை பொறுத்தளவுக்கு 10 நாளைக்கு ஒரு இருப்பு முடிஞ்ச அளவுக்கு 10 நாளைக்கு இல்லைனா 15 நாளைக்கு ஒரு இடுபொருளை கொடுக்கணும் ஒரு தடவை பூச்சி விரட்டி அமுத கரைசல் பஞ்சகாவியா மீன் அமிலம் இதுவே போதும் இது தேவைக்கு அதிகம் இதை நம்ம சிறப்பாக செஞ்சோம் அப்படின்னா விளைச்சல் அமோகமாக இருக்கும் ஒரு சராசரியாக 4-8 மூட்டை வந்து இதில் கிடைக்குது ஏக்கருக்கு இந்த 8 மூட்டையுமே இன்றைக்கி நாம் வந்து மதிப்பு கூட்டி தான் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் அதே சமயம் இந்த மதிப்பு கூட்டுறதை வந்து செய்யும் பொழுது அதை அவிக்காமல் முந்திரி கொட்டைகளை அவிச்சு தான் பெரும்பாலும் மெஷினில் உடைக்கிறாங்க அப்படி உடைக்கும் பொழுது அதனுடைய சுவைகள் வந்து மாறுது இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா கையாலேயே பச்சை கொட்டை அவிக்காமல் உடைக்கிறதுனால அதன் தனித்துவமான சுவை அந்த முந்திரியினுடைய சுவை வந்து பார்த்திங்கன்னா முந்திரிக்கான சுவை வந்து பச்சையாக உடைக்கும் பொழுது தான் அது வந்து கிடைக்கும் அவிச்சு உடைக்கும் பொழுது அதனுடைய சுவையே மாறுது அப்படி வந்து நம்ம வந்து பச்சையாகவே உடைச்ச முந்திரிகள் தான் இது இதை கையால் உடைக்கிறோம் கையால் உடைக்கும் பொழுது என்னென்னா பயிர்கள் வந்து உடையும் நம்ம நாட்டு முந்திரி தான் நம்மகிட்ட இருக்குது அதனால் உருவம் வந்து கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இருக்கும் ஆனால் இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா இதனுடைய சுவை இந்த கூடுந்த சுவை தான் இதில் ரொம்ப முக்கியம் அதை கையால் உடைக்கும் பொழுது தான் கிடைக்கும் அப்போ இதை உடைச்சி நம்ம விற்கும் பொழுது பொருளாதார அடிப்படையில்
நம்ம கூடுதலாகவே நம்மளுக்கு வருமானம் வருது. இது அப்படியே முந்திரி கொட்டையாக விற்கும் பொழுது ஒரு முந்திரி ஒரு மூட்டை 80 கிலோ கொண்ட முந்திரி கொட்டை ஒரு 1000 ரூபா அந்த இது 10000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதாவது 7000 to 10000 ரூபா அந்த ஆண்டினுடைய சந்தை மதிப்பு இது பண்ணும்பொழுது. இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூடுதல் செய்யும் பொழுது ஏறக்குறைய ஒரு மூட்டையிலிருந்து 18000 to 20000 எடுக்க முடியும் நம்ம. ஆனால் இந்த வேலையை செய்யணும், இந்த மதிப்பு கூடுதல் வேலையை செய்யும் பொழுது தான் இந்த விளைச்சல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயம் இந்த முந்திரியை தவிர்த்து நம்ம வந்து நெல்களையும் நம்ம மரபு நெல்களை வந்து பண்ணுறோம். ஏறக்குறைய ஒரு 15 நெல் ரகங்கள், அதை மாப்பிளைச்சம்பா, காட்டியானம், ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இழுப்பைப்பூ சம்பா, பால்குட வாழை, அடுத்தது குறுவை ரகங்களான பூங்கார், கருத்தக்கார், குள்ளக்கார், 60 குறுவை, நவரா, இது போன்ற நெல் ரகங்களை நம்ம வந்து பயிர் செய்கிறோம். இரண்டு விதமாக பயிர் செய்கிறோம், ஒன்று விதைக்காகவும் இன்னொன்று மதிப்பு கூட்டி அரிசியாகவும் அவலாகவும் பண்ணுறோம். இது இப்படி பண்ணக்கூடியது, இது வந்து கருப்பு கவுனி அவல், இது வந்து பால்குட வாழை அவல், இது வந்து மாப்பிள்ளை சம்பா அவல், இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா. இந்த நெல் ரகங்களை பயிர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். 3 to 2 times வெள்ளை அரிசிக்கான நெல் ரகங்களை தேர்வு பண்ணணும். 1 ரகம் வந்து 1 times சிவப்பரிசி கருப்பரிசி அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் சந்தை வாய்ப்பு வந்து நம்மளுக்கு விற்பனையை பாதிக்காது. ஏன்னா பெரும்பான்மையாக வெள்ளை அரிசி பயன்படுத்துகிறதுனால 3 to 2 times ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூயமல்லி, சீரக சம்பா, சின்னார் போன்ற நெல் ரகங்களை பயிர் செஞ்சுக்கிட்டு இந்த சிகப்பரிசி மாப்பிளை சம்பா, காட்டியானம், பால்குட வாழை, கருப்பு கவனி இந்த மாதிரி நெல் ரகங்களை 1 times பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் விற்பனையை பாதிக்காகவும் நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். இது எங்களுடைய வழிமுறைகளை இப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி விற்பனைக்காக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து அறுவடை திருவிழா நடத்துகிறோம், நம்மாழ்வார் நினைவேந்தல் நடத்துகிறோம், மரபு விதை திருவிழாக்கள் நடத்துகிறோம். இது வெறும் திருவிழாக்களாக இல்லாமல் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இயற்கை உழவர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கான விதை பகிர்வையும் நடத்துகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதே சமயம் இந்த மதிப்பு கூட்டின பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு சந்தை வாய்ப்பாகவும் அங்கே வந்து அமையுது. இது ஒரு ஒட்டுமொத்த கூட்டு முயற்சி, இது தனிநபர்னுடைய முயற்சி கிடையாது. ஏன்னா ஒரு கூட்டு முயற்சியாக செய்யும் பொழுது விதைகளை பகிர்ந்துக்கிறோம், இடுபொருட்களை பகிர்ந்துக்கிறோம், வேலையாட்களை பகிர்ந்துக்கிறோம். நடைமுறையில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் இப்படி செய்யும் பொழுது மிகவும் உதவியாக இருக்குது. அது தவிர்த்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்கமும் இந்த இயற்கை விவசாயத்தை கவனம் செலுத்தி அதற்காக நிதியும் ஒதுக்கி நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த மாதிரியான மதிப்பு கூட்டுதலுக்கும் விற்பனை வாய்ப்பிற்கும் கூடுதல் ஊக்கம் வந்து அளிக்கிறாங்க. இந்த ஆண்டு ஆத்மா திட்டத்தின் மூலம் இந்த கமாபுரம் ஒன்றியத்தில் சிறந்த இயற்கை விவசாயி ஒரு விருதையும் வழங்கி ஒரு 10000 ஒரு ஊக்கத்தொகையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2018 மாவட்ட ஆட்சியர் சிறந்த விவசாயி இயற்கை விவசாயி விருது கொடுத்தாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் ஊக்குவிக்கும் பொழுது நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஒவ்வொரு தனிநபரும் இயற்கை விவசாயத்தில் தன்னிறைவு, பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையும் பொழுது இந்த இயற்கை விவசாயம் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். ஆனால் பொருளாதார ரீதியாக இல்லாமல் இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு செல்ல முடியாது. அதனால் இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இதை நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். இதில் வந்து ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக அந்த மதிப்பு கூட்டுதல் விற்பனையை கையில் எடுக்கணும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி சிவகுமார் அவர்களை 0887089001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.